ஆதன் தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் பங்கு பெற உடனே இந்த கட்டணமில்லா எண்ணுக்கு டயல் செய்யுங்கள். 8144-0885-0885. ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ராயபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக சபகத்தை ஜெயக்குமார் நிற்கிறாங்க, திமுக சார்பாக ஐ ட்ரீம் ரா மூர்த்தி நிற்கிறாங்க, அமமுக சார்பாக திரு சிபி ராமஜெயம் நிற்கிறாங்க, மக்கள் இதுமேம் சார் குணசேகரன் இருக்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி சார்பாக கமலி நிற்கிறாங்க. ஸோ இவர்களுடைய போட்டி எப்படி இருக்கும்? ராயபுரம் காலத்தினுடைய மக்கள் நாடு துடிப்பு எப்படி சார்? சென்னை நகரில் வட சென்னை பகுதியில் ஒரு பிரதானமான முக்கிய தொகுதியாக நம்ம ராயபுரம் தொகுதியை பார்க்கலாம். 1977 தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்ட அந்த முதல் தேர்தல் தொடங்கி இந்த 2016 வரையிலான 10 தேர்தல்களை எதிர்கொண்டு இதில் 5 தேர்தல்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. மீதம் 5 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி சமமான வெற்றியாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமமான வெற்றியாக பார்த்தாலும் இந்த 5 முறையுமே திரு ஜெயக்குமார் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகே. இப்போ அடுத்தடுத்த வேட்பாளர்கள்லாம் கூட உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம், இவர் வெற்றி சாத்தியப்படுமா அப்படின்னு. 5 முறை தொடர் வெற்றியை, அதாவது புதுசாக ஒரு ஆள் அடிக்கிறதா கூட சந்தேகப்படலாம், பட் அதே ஆள் எடுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். 5 முறை தொடர்ந்து அதே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மிக அதிகமான மீனவ சமுதாயம், சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழுகிற பகுதி, அவர்களோடு ரொம்ப இரண்டரை கலந்து அவருடைய பிரச்சார யுக்திகள்லாம் நாம் தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில், இணையதளங்களில் பார்க்கலாம். மிக சாதாரணமாக எளிமையாக தான் போய் அங்கங்கே உட்காந்துருவார். எல்லாரோடையும் பழகக்கூடியவர், எல்லோருடையும் பழகக்கூடியவர். அந்த அணுகுமுறை என்பது நிச்சயமாக அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா, அவர் 5 முறை வந்தபோது 2001 காலகட்டங்களில் இருந்தே அமைச்சராக கிட்டத்தட்ட ஒரு 7-8-10 துறைகளுக்கு அமைச்சராக இருந்திருக்கிறாரு. பேரவனுடைய துணைத்தலராகவும், சட்டப்பேரவனுடைய சபாநாயகராகவுமே அவர் பணியாற்றியிருக்கிறார். அப்போது ஒரு நட்சத்திர வேட்பாளராகத்தான் அங்கே நம்ம பார்க்குறோம். ராயபுரத்தில் டி ஜெயக்குமார் அவர்களை ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பகுதி மக்களும் பார்ப்பாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு செல்கிற போது கட்சியினரை காட்டிலும் பொதுமக்களினுடைய ஆதரவு அதிகமாக தெரிகிறது. பல இடங்களில் அவர் தெருக்களில் போகிற போதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வீடுகளில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் வந்து அவருடைய பயணப்பட்டு பிரச்சாரம் பண்ணுறதுனால இருக்குது. இந்த ஐட்ரீம் மூர்த்தி என்பது ஒரு தொழில் அதிபருங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு தியேட்டர் தொழிலெல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக எல்லா அமைச்சர்களும் ஒரு 24 அமைச்சர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்கள் எல்லாமே பணம் பலம் படைத்தவர்கள், அந்த சமுதாய அந்த பகுதிகளில் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்கள். அப்படி சூஸ் பண்ணி தான் அவங்க போட்டிருக்காங்க. அவங்களை எதிர்கொண்டு அமைச்சரை வீழ்த்த வேண்டுமானால் அதுக்கு தக்கவாறு இவர்களுக்கு எல்லா பணபலம் படைபலம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. இப்போ டஃப் கொடுப்பார். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொன்ன மாதிரி 5 முறை வெற்றி பெற்ற தொகுதி, இவர் 5 முறை தொடர் வெற்றியில் இருக்கிறாரு. அங்கே செல்வராசன், திரு கருணாநிதி, திரு மதிவாணன் போன்ற ஒரு 3-4-5 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தொடர் வெற்றி என்பது, ஜெயக்குமாருக்கான தொடர் வெற்றி என்பது மீண்டும் இதன் நீட்சியாக இன்னொரு வெற்றியை பெறுவதற்கான களப்பணியில் அவர் தீவிரமாக இறங்கி வருகிறார். போட்டி கடுமையாக இருந்தால் அங்கேயுமே எடுத்தால் ஒரு கடந்த முறை 21,000-22,000 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 5 முறை முதல் முறையில் 8,900 2016 பார்த்தீங்கன்னா சார், ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் அவர்கள் வந்து 55,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். ஆர் மனோகர் அப்படிங்கிறவர் காங்கிரஸ்ல இருந்து நிற்க வைக்கப்பட்ட வேட்பாளர், ரன்னர் அப் அவர், 47,000 வாங்கியிருந்தார். அதாவது வாக்கு வித்தியாசம் 8,000 வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு. 8,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் வாக்கு வித்தியாசம் என்பது கடந்த முறை திமுக ஆதரவு நிலையில் காங்கிரஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அப்போ காங்கிரஸ் ஆதரவில் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கிற அந்த மனோகர் தான் வேட்பாளர் என்று கருதுகிறேன். ஆமாம். அதாவது இப்போது மனோகர் அப்படிங்கிறவர் போன முறை காங்கிரஸில் நின்னவர், இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த முறை திமுக சார்பாக நிற்கிறவர் தான் வந்து நம்ம ஐட்ரீம் ராமமூர்த்தி பார்த்தோம். அமமுக சார்பாக சிபி ராமஜெயம் நிற்கிறாரு, மக்கள் நீதி மய்யம் சார்பாக குணசேகரன் நிற்கிறாரு.
ராமஜெயம் வந்து அதிமுகவில் அந்த பகுதி செயலாளராக இருந்த ஒரு தம்பி தான். இவர்கள் வாக்கு நீங்கள் திமுக அதிமுக களத்தில் நேரடி போட்டியில் இப்போ இருக்கிற பொழுது இவர்கள் வாக்கு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள். அந்த வாக்குகளை இந்த கட்சிகள் பிரிக்கலாம். கமலுடைய மக்கள் நீதி மையமும் அமமுக வாக்காளரோ நாம் தமிழர் கட்சி வாக்காளர்களோ இவர்கள் ஒரு கணிசமான அளவிற்கு பிரிக்கிற போது இது எல்லாமே ஆட்சி கட்சிக்கு எதிரான வாக்குகள் தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு ஆட்சியில் இல்லாதனால அவங்களுக்கு எதிர் மனநிலை என்பது பெரும்பாலும் பொதுமக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி என்பது இந்த புதிய இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் இயக்கம் என்பதால் அதில் புதிய வாக்காளர்கள் அந்த 18லேருந்து 25 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் வந்து அவங்களுக்கு அரசியல் மீதான ஒரு அதிருப்தி இருக்கும். முன்னாடி நம்ம பல ஊர்களில் இருக்கிற தொகுதிகளும் பேசியிருக்கோம். இது சென்னையில் இருக்கிற தொகுதினால ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? சென்னையில் இருக்கிறவங்க படித்தவங்க அவங்க வேற ஏதாவது புதுசாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் முன்னால் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும்? இல்லை இல்லை, இப்போ மற்ற கிராமப்பகுதி வாக்காளர்களுடைய மனநிலைக்கும் நகர்ப்பகுதியினுடைய வாக்காளர்களுடைய மனநிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது, அது உண்மைதான். ஆனால் என்னென்னா கிராமப்பகுதிகளில் 75-80% கிட்டத்தட்ட 84% கூட வாக்கு சதவீதம் இருக்கும். நீங்கள் இங்கே நகர்ப்பகுதியில் பாருங்களேன் தொடர்ந்து 52-58-60-62% வாக்களிக்கவே போக மாட்டேன். ஓகே, ஆக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உணர்பவர்கள் எண்ணுபவர்கள் நீங்கள் நேராக போய் ஓட்டு போட வரணும். ஆ, போய் பூத்து நின்று ஓட்டு போட்டால் தானே வரும். அப்போ இதில் ஒரு 70% வருதுன்னா ஒரு 35-40% வாங்குறவர் 38-35% வாங்குறவர் வெற்றி பெற்றுவார். இப்போ மீதமுள்ள அந்த 28-30% மற்றவங்க எல்லாருமே அந்த 4 அணியும் பிரிக்கும். ஓகே, அப்படி பிரிக்கிற போது ஒரு 2% 1% வாக்குகள் அதிகமாக பெற்று ஆட்சி கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் ராயபுரத்திலையும் பார்க்குறேன். மரியாதைக்குரிய டி ஜெயக்குமார் அவருடைய அணுகுமுறை, அவர் அமைச்சராக இருந்து செயல்படுத்திய அந்த அப்ரோச்சு அந்த தொகுதிக்கு, ராயபுரம் தொகுதியை பொறுத்தளவில் அந்த தொகுதி மேம்பாட்டிற்காக அவர் என்னவெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலவே துண்டு பிரசுரமாக விநியோகிச்சுட்டு போகிறாரு. இப்போ அந்த அணுகுமுறையும் அதுவும் அவருக்கான வாய்ப்பு இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஐடி மூர்த்தி என்பவர்களும் ஒரு புதிய வேட்பாளராக தான் இருக்கிறார். களப்பணியில் ஒரு 10-20-30 ஆண்டுகள் இருந்து அவர் சாதாரண பகுதிச் செயலாளராக வட்டச் செயலாளராக ஒரு மாநில பொறுப்பாளராக இருந்து வருகிற பொழுது அவருக்கான ஆதரவு என்பதும் மக்கள் ஆதரவு என்பதும் கூடுதலாக இருக்கும். இப்போ திடீரென களத்திற்கு வருகிற பொழுது நகர்ப்பகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதிகளிலுமே ஒரு கணிசமான வாக்கு வங்கிகளோடு இருக்கிறது, கட்டமைப்பும் இங்கே இருக்குது. அதனால் எல்லா தொகுதிகளிலுமே நகர்ப்பகுதியை பொறுத்தளவில் ஃபைட் இருக்கும், ஒரு கடுமையான போட்டி போட்டி இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த 5000-6000-10000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்பது இங்கே ராயபுரத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து ஒரு 4 முறை வெற்றி பெற்ற திரு ஜெயக்குமார் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதா தான் நான் இந்த இன்னொரு கொஸ்டினும் நான் கேட்கணும் சார். ராயபுரத்தில் தான் இப்போ அதான் போர்ட்டெல்லாம் வருது, இது வந்து மீனவ மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உருவாக்கலாம் அப்படின்லாம் அவர்கிட்ட கேட்டபோது இல்லை மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பாஜகவோட கூட்டணியில் இருப்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் மைனஸாக ஆக வாய்ப்பு இருக்கா, இல்லை அதை கடந்து வந்துடுவாரா ஜெயக்குமார் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருப்பது என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே ஒரு அதிருப்தியை தான் உருவாக்குச்சு. அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருமே கூட வேண்டாம், ஏன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு என்பது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது. அதனால தான் 2014 தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சது, 2019 இவங்களும் திமுக அணியாத காரணம் காட்டி தான் வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த எதிர் மனநிலை என்பது இப்போ பெரிய அளவில் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். சட்டமன்றத்தை இங்கே யார் வெற்றி பெற்று இங்கே ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மத்திய அரசு அந்த மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மாநில அரசினுடைய போக்கு. ஓகே, இங்கே மாநிலத்தினுடைய திட்டங்கள் பெரும்பாலான திட்டங்கள் மத்திய அரசு மூலமாக தான் வரணும். மத்திய அரசினுடைய நிதி அதிகமாக கிடைச்சா தான் நம்ம இங்கே செயல்படுத்த முடியும். இப்போ பல்வேறு இது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு இருந்த அந்த தனிப்பட்ட உரிமைகள் கூட மத்திய மாநில அரசினுடைய அந்த கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் போயிடுச்சு. ரெண்டுமே பண்ணணும், ரெண்டு பேரும் இணைந்துங்கிறது கல்வி உதவித்தொகை ஆகட்டும், எந்த ஒரு வேளாண் திட்டமாகட்டும், வேளாண் மக்களுக்கு கடன் உதவி வழங்குகிற திட்டமாகட்டும், இன்சூரன்ஸ் திட்டமாகட்டும், எதுவானாலும் மத்திய அரசினுடைய நிதியை பெற்று தான் பண்ணணும். ஆக மத்திய பாஜக அரசினோட இணக்கமாக போக வேண்டியது எங்களுக்கான தேவை கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்களும் பொதுவெளிகளில் இப்போ பேசி வர்றாங்க. இந்த போக்கு சரியானதுங்கிறத மக்கள் மத்தியிலையுமே இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஒருபோதும் ஆளப்போவதில்லை,
தமிழகத்தை ஒருபோதும் அவர்கள் ஆளப்போவதில்லை. இன்றைக்கு மட்டும் இல்லை, 2001 திமுக கூட்டணியில் 4 பாஜக எம்எல்ஏக்கள் வந்தாங்க, கேசராஜா, கேஎன்ல. அப்போ அவங்களே இங்கே திராவிட முன்னேற்ற கழகமே அவங்களை இங்கே கால் ஒன்றை அனுமதிச்சிருச்சு, சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏக்களை கொண்டு வந்துருச்சுங்கிறத பொது வெளி மக்கள் பார்வையினும் இருக்கும். இன்னும் புதுசாக ஒன்றும் அவங்க வந்து இங்கே இறங்கிடல. அவங்க இருக்காங்க, இவங்க ரெண்டு முறை அங்கே ஆட்சியிலையும் பங்கேற்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. இன்னொன்று, அந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் இந்துக்களுக்கு ஒரு எதிரான விமர்சனங்களையும் கடந்த சில ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்கள்லையும் சரி, மரியாதைக்குரிய ஸ்டாலின் உட்பட பண்ணாங்க. ஸோ அதுவுமே திமுகவுக்கு ஒரு எதிரான மனநிலையை தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த 20 தொகுதிகள் இருக்குல்ல, அங்கே பாதிப்பு ஏற்படலாம். மற்ற தொகுதிகளில் வந்து அந்த பாரதிய ஜனதாவுடையவர்கள் இருக்கிறார்கள் என்கிற பார்வை இருக்காது, இருக்காது நிச்சயம். ஒரு அதிமுக தனியாக தான் பார்ப்பாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் நிச்சயமாக ராயபுரம் தொகுதியை பொறுத்தளவில் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். அதிக வாக்குகள் வாங்கலாம் இட்லி மூர்த்தி மற்ற போட்டியிலாம், ஆனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதிக வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு உங்கள் வருகையும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி 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 நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.